தினம் தினம் கஞ்சி, காலையில் கஞ்சி, நீங்கள் களைப்படையும் போது கஞ்சி, மாலையிலும் கஞ்சி, நீங்கள் மயங்கி விழுந்தாலும் கஞ்சி, இரவிலும் கஞ்சி, இனிமையான கஞ்சி, அதுவும் நம் கம்மங்கஞ்சி. கம்மங்கூல் என்றாலே வாயில் எச்சில் ஊறக்கூடியது தான் கம்மங்கூல். மூக்கை துளைக்கும் வாசனை எங்கேயோ குடித்தது போ ஒரு யோசனை. வாருங்கள் நண்பர்களே, கம்மங்கூல் எவ்வாறு செய்வதென்று பார்ப்போம். கம்மங்கூல் என்பது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப வலிமையை சேர்ப்பது, ரொம்ப இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடியது. களியை காட்டிலும் கம்மங்கஞ்சியில் வந்து நமக்கு அதிகமாக இரும்பு சத்து இருக்குது. அது வந்து நம்ம தினம் தினம் கம்பு எடுத்துக்கணும். நமக்கு இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ராகியை விட கம்பு தான் வந்து லோ கிளாசிஃபிக். அது வந்து ரத்தத்தில் வந்து சர்க்கரையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கும். மற்றதெல்லாம் இப்போது கேவர் கூட பார்த்திங்கன்னா நமக்கு கஞ்சியாவோ களியாவோ சாப்பிடும் போது ரத்தத்தில் சர்க்கரையை வந்து உடனடியாக கலந்துடும். ஆனால் வந்து கருப்பு கவுனி, இந்த மாதிரி சிகப்பரிசி, கம்பு இதெல்லாம் வந்து லோ கிளாசிஃபிக் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ரத்தத்தில் சர்க்கரையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலக்கும் அப்படின்ட்டு டாக்டர் சொல்கிறாரு. அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் டாக்டர் சிவராமன் அப்படின்றவரோட யூடியூப் சேனலில் போய் நீங்கள் பார்க்கலாம். கம்பு எவ்வளோ நல்லது உடம்புக்கு, அது எவ்வளோ இரும்பு சத்தை கொடுக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.